தமிழ் தத்துவம் நேயர்கள் அனைவருக்கும் நற்பவி. இன்னைக்கு நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். நமக்கு பல நேரங்களில் அறிவுக்கும் மனதிற்கும் போராட்டம் ஏற்படுகிறது. இந்த போராட்டத்தில் அறிவு சொல்வதை கேட்பதா இல்லை மனம் சொல்வதை கேட்பதா, இந்த இரண்டில் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எழுத்தாளர் ரா பிரபு எழுதிய மனம் எனும் மாய தேவதை கட்டுரையில் நம் மனதிற்கும் அறிவுக்கும் ஏற்படும் போராட்டங்களை பற்றி கூறியுள்ளார். இந்த கட்டுரை தொடரில் முதல் பாகத்தை இப்போது விளக்கமாக பார்ப்போம். மனதை சரியாக பயன்படுத்தாமல் அந்த மனதை பிசாசாக மாற்றி அதன் பிடியில் சிக்கி சின்னாபின்னம் ஆகிறோம். உண்மையில் மனம் பிசாசா இல்லை தேவதையா என்பது நாம் பழகும் விதத்தில்தான் இருக்கிறது. தவறாக பயன்படுத்தினால் நம்மை அழிக்கும் பிசாசு, சரியாக பயன்படுத்தினால் வரங்களை அள்ளி கொடுக்கும் தேவதை. அந்த தேவதையை கொஞ்சம் நலம் விசாரித்து விட்டு வரலாம் வாங்க. மனம் என்பதை பற்றி சொல்லும்போது அதை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். நல்லதை நினை, நல்லதை செய், நல்ல எண்ணங்களை நினை போன்ற பொதுவான அறிவுரையை சொல்வதில் எனக்கு அதில் அதிக உடன்பாடு இல்லை. மாறாக மனதை கையாளுதல் பற்றி, அதை புரிந்து கொள்ளுதல் பற்றி, அதன் ஆச்சரியங்கள் அதிசயங்கள் பற்றி, அதன் செயல்பாடுகள் பற்றி கொஞ்சம் அறிவியல் ரீதியாக பேசவே அதிகம் விரும்புகிறேன். உங்களிடம் ஒரு கருவி உள்ளது, அதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த கருவி பற்றியும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டால் அதை இன்னும் சிறப்பாக செயல்படுத்த முடியும் அல்லவா? இது மனதிற்கும் பொருந்தும். மனதின் செயல்பாட்டை நாம் ஒரு கருவியோடு ஒப்பிட முடியும். ஒரு குறிப்பிட்ட வகை உள்ளீடு கொடுத்தால் அது குறிப்பிட்ட வகை வெளியீட்டை கொடுக்கும். ஒரு கணினி போன்று அதன் செயல்திறனை சொல்லலாம். இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களுக்கு ஒரு கேள்வி. மனதிற்கும் அறிவிற்கும் என்ன வித்தியாசம்? இந்த இரண்டும் இரண்டு துருவங்களாக நின்று கொண்டு நம்மை ஆளுக்கொரு திசையில் இழுப்பதை நமது அன்றாட வாழ்வில் நாம் உணர்ந்து இருக்கிறோம். உதாரணமாக நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட் என்று நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கலந்து கொண்ட ஒரு விழாவில் ஒரு ஸ்வீட் உங்களை கை நீட்டி அழைக்கிறது. இப்போது ஒன்றை சாப்பிட்டா நல்லா இருக்கும் என மனம் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி நினைத்து கொண்டிருக்கும் போது உங்கள் அறிவு எச்சரிக்கை, ஏற்கனவே சுகர் அதிகம், இந்த ஸ்வீட் உனக்கு தேவையா என்று கேள்வி கேட்கிறது. சொந்தக்காரன் பணம் உதவி கேட்டு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். பாவம் அவன், நம்ம வீட்டில்தான் பணம் உள்ளதே, அவனுக்கு கொடுத்து உதவலாம் என்று மனம் சொல்லி கொண்டு இருக்கும் போதே உங்கள் அறிவு நினைக்கிறது, முறைத்து கொண்டிருக்கிறாள், இப்போ இவனுக்கு காசு கொடுத்தால் நீ காலி என்கிறது. இரவு கண்விழித்து மொபைல் பார்ப்பதை மனம் விரும்புகிறது. உடம்பு வீணா போகுது, பார்த்துக்கோ என அறிவு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இப்படி சில இடங்களில் மனம் நல்லதாகவும் அறிவு கெட்டதாகவும், சில இடங்களில் அறிவு நல்லதாகவும் மனம் கெட்டதாகவும் மாறி மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதில் யார் சொல்லும் பேச்சை கேட்பது, யார் சொல்லை மீறுவது? மனதிற்கான சிந்தனையும் அறிவிற்கான சிந்தனையும் நமக்கு மூளையில் இருந்துதானே வருகிறது. அப்போ சிந்தனையுடன் உணர்வுகள் கலந்தால் அதை மனம் என்றும், உணர்வுகள் கலக்காத சிந்தனையை அறிவு என்றும் ஓரளவு நாம் வரையறை செய்யலாமா? மனம் என்று சொல்லும்போது அதில் தானாக இதயம் சம்பந்தப்படுவது எப்படி? அதீத சந்தோஷம் ஏற்படும் போது இல்லை அதீத சோகம் ஏற்படும் போதோ இதயத்தில் பாரமாகவோ லேசாகவோ இருப்பதாய் உணர்வு ஏற்படுகிறதே ஏன்? மூளையின் செயல்பாட்டை இன்னும் அறிவியல் சார்பாக முழுசாக அறிய முடியவில்லை. மூளையின் மொத்த ஆற்றலில் நாம் சிறிதளவு தான் பயன்படுத்துகிறோம். மூளையின் பெரும்பகுதியில் என்னென்ன சாத்தியங்கள் அடங்கியிருக்கின்றன என்பதை நமக்கு தெரியாது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். வெகு தற்செயலாக விபத்தாக சில பேருக்கு அந்த மறைந்து இருக்கும் ரகசியங்கள் வெளிவந்த சம்பவங்கள் வரலாற்றில் உண்டு. ஒருவர் ஏணியில் இருந்து கீழே விழுந்து மண்டையில் குறிப்பிட்ட இடத்தில் அடிபட்டதை, ஒருவர் தூரமாக நடப்பதை இங்கேயே உணர செய்கிறார். ஒரு பெண்மணி தலையில் அடிபட்ட பின் பகலில் நட்சத்திரங்களை பார்க்க தொடங்கினார். அடுத்தவர் இன்னும் விசேஷம், அவருக்கு 24 மணி நேரமும் காதுக்குள் ஏதோ ஒலி கேட்டுக்கொண்டே இருந்ததாம்.
நீண்ட ஆய்வுக்கு பின் ஆய்வாளர்கள் கண்டு சொன்னது, அங்கிருந்து பல மைல் தொலைவில் உள்ள ரேடியோ ஒளி மற்றும் கோபுரம் ஒளி அனைத்தும் இவருக்கு கேட்டபடியே இருந்ததாம். பிறகு அவருக்கு சிறப்பு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாயிற்று. அப்படி என்றால் ரேடியோ சிக்னலை வெறும் காதால் கேட்கும் ஆற்றல், இருட்டில் பார்க்கும் ஆற்றல், தூரத்தில் நடப்பதை இங்கேயே உணரும் ஆற்றல், எதிர்காலத்தில் நடப்பதை பார்க்கும் ஆற்றல், இவை எல்லாமே மூளையின் ஒரு மூளையில் இன்னும் பயன்படுத்தாமல் இன்னும் ஒளிந்து கொண்டு இருக்கிறதா? அவை ஏன் சாதாரணமாக வெளிப்படுவதில்லை? தற்செயலாக சில பேருக்கு மட்டும் எப்படி வெளிப்படுகிறது? சில பேருக்கு இயல்பாக ESP எனப்படும் பின்னால் நடப்பதை சொல்லும் திறன் இருக்கிறதே, அது எப்படி வந்தது? கையால் தொடாமல் பொருளை நகர்த்த ஆற்றல் வாய்ந்த மனிதர்கள் உலகத்தில் இருப்பதாக டிஸ்கவரி டாக்குமெண்ட்ரி சொல்கிறது. அப்போ மூளையின் சக்தி தான் என்ன? ஏன் அது ஒளிந்து இருக்கிறது? அல்லது மொத்த மனித குலமும் இன்னும் பரிணாம வளர்ச்சி எனும் பயணத்தில் உள்ளதா? இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சி அடைந்து பின் மனிதனுக்கு கிடைக்கப் போகும் ஆற்றல் தான் மனித மூளையில் ஒளிந்து கிடக்கிறதா? இவைகளை பயிற்சிகள் மூலம் வெளிக்கொண்டு வர முடியுமா? தொடர்ந்து சிந்தியுங்கள். மனம் என்னும் மாய தேவதை எனும் தொடரில் 2வது பாகத்தை விரைவில் பார்ப்போம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி.